உலகத்தில் முதல் முதல் விமென்ஸ் ஆர்மியை கொண்டு வந்தது யார் அப்படின்னாக்கா வெள்ளுராட்சியார். அதுக்கு பேர் உடையாள் படை. உலகத்திலேயே முதல் முதல் கெரிலா வார்ஃபேர், அதை கொண்டு வந்தது கொரிலா வார் முறைன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து வெள்ளுராட்சியார். அந்த படைக்கு பேர் கூறாள் படை. கூறாள் படைன்றது ஒரு 108 பேர் அடங்கிய அந்த படை. அது அவங்களுக்கு வந்துட்டு தென்னை மரம் பனை மரம் இருக்கும் இல்லையா, அது மேலெல்லாம் உட்காந்துருப்பாங்க. கவன் கல்னு சொல்லுவாங்க, இந்த உண்டிகோல் நம்ம சொல்லணும் இல்லையா, அதை பார்த்து இந்த குருவி சொல்றதுலாம் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல இன்னும் பெருசா இருந்தது பட்டை, பெரிய பட்டை, அவ்வளவு பெரிய பட்டை இருக்கும். அந்த பட்டையை பதப்படுத்துவாங்க, அதுக்கு ஒரு பதப்படுத்தும் முறை இருக்கு. அது குப்பமேனி சாறு நல்லெண்ணெய் அதெல்லாம் போட்டு அதை பதப்படுத்துற ஒரு ரூட் இருக்கு. பண்ணாக்கா அந்த தோலாகப்பட்டது அப்படியே ஒரு ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஆயிடும், சுருங்கி விரும்பும் தன்மை வந்துடும். அதுல கூழாங்கல் இருக்கு இல்லையா, கூழாங்கல்ல வந்துட்டு ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி அடிச்சு அடிச்சு ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி நாலு பக்கம் கூர் பண்ணிடுவாங்க. அதை அதுக்குள்ள வச்சு அப்படி பிடிச்சி விட்டாங்கனாக்கா மண்டை செஞ்சிடும். அது டாப் ரேஞ்சில் போய் உட்காந்துப்பாங்க. அவங்க டேங்கி கொண்டு வராங்க இல்லையா, பீரங்கி டேங்க் வருது இல்லையா, இப்போ டாப் ரேஞ்சில் இருந்து அடிக்கிறது மண்டையில். ஒரு தாய்க்கும் மகன்களுக்கும் உண்டான ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப் அது. இந்த அம்மா இந்த அளவுக்கு வென்று சிவகங்கை மீட்டெடுத்தாங்கன்னு சொன்னாங்கனாக்கா அதுக்கு முழு காரணம் இந்த மருதூரர்களுடைய பலம், பக்க பலம், விசுவாசம். அப்படின்னா அதற்கு பெரிய மருது சின்ன மருது, வீரம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது அகராதி இல்லை, கரெக்டான வார்த்தை வேணும் அப்படின்னாக்கா பெரிய மருது சின்ன மருது போட்டுக்கலாம். தாய்மண் பாசம் அவங்கள போட்டுக்கலாம். குடிமக்களுக்காக தன் உயிரையும் தர தயாராக இருப்பது பெரிய மருது சின்ன மருது போட்டுக்கலாம். பக்தி ஆன்மீகம் பெரிய மருது சின்ன மருது போட்டுக்கலாம். மத நல்லிணக்கம், ஏன்னா அவங்க மாஸ்க் கட்டி கொடுத்துருக்காங்க, சர்ச் கட்டி கொடுத்துருக்காங்க, பெரிய மருது சின்ன மருது போட்டுக்கலாம். தூக்கு மேடையில் நிற்க வைக்கிறாங்க பெரிய மருது சின்ன மருதையும். அதுக்கு முன்னாடி பெரிய மருதனார சந்திச்சு பிரிட்டிஷ் காணால் ஆளமிச்சு பேசலாம், நீ வந்து சின்ன மருது காட்டி கொடுத்துட்டு உனக்கு மதுரை எழுதி வச்சிடறோம், மதுரையை எழுதி வச்சுட்டு உனக்கு வசதியாக செட்டில் பண்ணி விட்டுறோம். தூக்கு மேடை ஏறினான் அந்த மனுஷன். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய மருது போயிட்டு சின்ன மருது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறான்னு தானே பயப்படுவாங்க. சருகினி ஆறுனு ஒன்று ஓடிட்டு இருந்தாங்க, அதோட கரையெல்லாம் பிணங்கள் புதைச்சு வைக்கப்பட்ட பணங்கள், புதைச்சு வச்சது யாரு, சின்ன முருது. அத்தனை பேர் யாரு காட்டி கொடுக்க பார்த்தவனுங்க. அது மாதிரி பெரிய முருது ஒரு குணம் உண்டு, அவர்கிட்ட போயிட்டு தாய்நாட்டை பத்தியோ வேலுநாச்சியாரை பத்தியோ சிவங்கையை பத்தியோ யாராவது மாறா பேசிட்டாங்கன்னாக்கா பிறண்ட செடி அதை அப்படியே வேரோட புடுங்கி அடுவை போட்டு மென்னுவாராம், மென்னு துப்பிடுவார், பிறண்டைய தொட்டாலே எரியும். செடியை போட்டு கொதம்பி தூக்கிப்பட்ட என்ன ஆகும், அந்த எரிச்சல் அடங்குற வரைக்கும் அடிப்பாராம், என்ன ஆகும், சக்கையாயிடுவான். அந்த அப்படி அது விசுவாசம். அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பாய்ச்சிட்டு போயிட்டான். தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொல்றாங்க, நியாயமா நம்ம என்ன சொல்லணும், வடநாட்டு வேலுநாச்சியார். ஏன் வேலுநாச்சியார் மறைஞ்சு 77 வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மாவே பிறக்குது, வடநாட்டு வேலுநாச்சியார் தான் மென்ஷன் பண்ணணும், மாறாக தென்னாட்டு ஜான்சி ராணி. சூசைட் பாம்ப் அட்டாக் குயிலி, என்ன முடிவு எடுக்கிறான், ஒரு கட்டத்துல ஒரு பக்கம் பெரிய மருதனார் ஒரு பக்கம் சின்ன மருதனார், ஆல்ரெடி தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் அமைச்சர், அவர் வகுத்து கொடுத்த பாதை, 16 குறுநில மன்னர்கள் கிட்ட கவுன்சிலிங் பண்ணி பண்ணி ஒன்னா சேர்த்தாச்சு, அப்ப பட பெருசாயி போச்சு. இத இன்னொரு ஒரு சூட்சமும் பண்ணி கர்னல் பாஞ்சோரை தனிச்சு வைக்கிறா, அப்போ கர்னல் பாஞ்சோர் தனியா மாட்டிக்கிறார், அவருடைய படை சின்னது, வேற எங்க இருந்தும் அவர் ஹெல்ப் கிடைக்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்றான். இப்போ வார் எடுக்கிறோம், வார் எடுத்தா என்ன ஆகும், இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது முதல் விஷயம் நாம ஏன் போடவுன் ஆனோம் அப்படின்னா வீரம் நம்ம கிட்ட இருந்தது தானே, ஏன் வெள்ளக்காரங்கிட்ட எல்லாரும் நாம இல்ல 16 தேசங்கள் ஏன் போடவுனாக்க வீரம்லாம் உண்டு, வெப்பன் மேட்ச் பண்ண முடியல. ஓகே, நம்ம கிட்ட கத்தி வில்லு அம்பு தான் இருக்கு, அவங்க கிட்ட துப்பாக்கி இருந்தது 300 அடிக்கு அந்தாண்டு இருந்து மறைஞ்சி எஃபோர்ட்லெஸ் கில்லிங், ஒரு சின்ன ஒரு நேப் இருக்கும் அப்படின்னாக்க உயிர் போயிடும். நான் வந்து அப்படிதான் பண்ணி வெட்டணும், அப்ப கூட நீங்க கை வெட்டிச்சுனாக்கா ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி சண்டைக்கு வருவீங்க, ஆனா தோட்டா பறஞ்சதுனாக்கா டோட்டல் லாஸ், லைஃப் லாஸ். அப்படி அவங்ககிட்ட வெப்பன் ஜாஸ்தி இருக்கு. நம்ம கிட்ட ஹைதரலி கொடுத்தல் பண்ண 12 பீரங்கிகள் 500 துப்பாக்கிகள் தான் நம்ம கிட்ட இருக்கு. ரைட், இப்போ நாம சண்டைக்கு போனோம்னாக்க அந்த பக்கமும் 1000 உயிர் போகும், இந்த பக்கம் 1000 உயிர் போகும், அது 5000 போகலாம். ஆனால் இந்த அம்மா கிட்டத்தட்ட 8 வருஷம் தன் மக்களை திண்டுக்கல் மலை மேல ஏத்தி அப்படி உருவாக்கி வச்சிருக்கா. அதாவது ஒவ்வொருத்தரையும் நீங்க மிஷன் இந்தியாவுக்கு அனுப்பலாம், அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறான் கிங்கிற மாதிரி. அப்பேற்பட்ட கேரக்டர் ஒன்னும் விடுறது கூட நமக்கு இஷ்டம் இல்லை, என் பக்கத்தில் லைஃப் லாஸே ஆகக்கூடாது, எதிரி பக்கத்திலும் ஆக வேண்டாம்னு நினைச்சா. அப்ப என்ன பண்ணணும்,
எதிரியை வெல்ல முதல்ல அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை ஒழிச்சிடணும். அது ஒரு அருமையான வாஸ்டாடு. உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை எடுத்துட்டோம்னாக்கா சண்டை சின்னதாயிடும், லாஸ் கம்மியாயிடும். சரி, அந்த ஆயுதங்கள் எங்க இருந்தது அப்படின்னாக்கா சிவகங்கை அரண்மனைக்கு பின்னாடி இருந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்குள்ள இருந்தது. அது ஆயுத கிடங்கா மாத்தி வச்சிருந்தான், அதுக்கு பேக் சைடு ஒரு கிடங்கு போட்டு வச்சிருந்தான். அப்போ இவன் என்ன பண்ணுவான், தன் நல்லவன் மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு அடக்குமுறை வாழ்க்கை தானே பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் உழைப்பு, ஒரு வேளை கஞ்சி. ஓகே, அப்ப அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, சப்ரசாயி வாழ்க்கை வெறுத்து இருக்க அந்த தருணத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை நவராத்திரி வரும்பொழுது அந்த குலுலா போல நம்ம அந்த பீரியட் விஜயதசமி பீரியட். அப்போ அந்த 9 நாள் அந்த ராஜராஜேஸ்வரி கோயில அரண்மனைக்குள்ள இன்னைக்கும் இருக்கு, ஓபன் பண்ணி விடுவான். மக்கள்லாம் நொந்து போயிட்டு ஒரு விளக்கு, அகல் விளக்கு எடுத்துட்டு போய் அங்க ஏற்றி வச்சுட்டு ராஜராஜேஸ்வரி விக்கிரகத்துக்கு முன்னாடி, ஏழைகளுக்கு ஒரே பூக்கிடம் கடவுள் தானே, வேற யார்கிட்ட போய் முறையிட முடியும், ராஜா இல்லை, பொண்ணுட்டான், படுகொலை பண்ணிட்டான், 300 துப்பாக்கியால ஒரு பிரதோஷ வேலையில நிராயுத பாணியாக இருந்த முத்தோடுநாதரை சுட்டுக் கொள்றான் காளையார் கோயில்ல. அதன் பிறகு 8 ராணியை காணும், தலைமறைவு. பெரிய மருதனார் சின்ன மருதனார்னு ஒரு மிகப்பெரிய ஜெயின் ஃபிகர் ரெண்டும் காணும். தாண்டவராயன் உள்ள எங்கன்னு தெரியல. மக்கள், எளிய மக்கள் என்ன ஆவாங்க, அப்போ அங்க போய் அந்த சோகத்தை கொட்டிட்டு எப்படியாவது சீக்கிரம் நல்ல வழி பிறக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொண்டு போன அகல் விளக்கு அங்க வச்சுட்டு வர்றது வழக்கம். அந்த அரண்மனையே ஜெகஜோதியா இருக்கும் அன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் கொண்டு வந்து மக்கள் வச்சுட்டு வந்தது. இந்த தடவை நாம் விஜயதசமிக்கு நாம் போகணும். ஷாக், நாம் போகிறோமா? 14 பேர் செலக்ட் பண்ணுறான். அந்த 14 பேருக்கு இந்த அம்மா தலைமை தாங்குது. 14 பேரும் மாறுவேடம் துவச்சிக்கிறது, விஷக்கத்தி இடுப்பில் 6 inches தான் இருக்கும். இந்த அம்மா தயாரிச்சிருந்த விஷக்கத்தி ஒரு இடத்துல பட்டதுனாக்கா அந்த இடம் அழுகிடும். ஸோ கையை ஆம்பிட் பண்ணி ஆகணும், கையில பட்டாலும் காலில் பட்டினா எடுத்தே ஆகணும். அது மாதிரி ஒரு கத்தி ரெடி பண்ணிருந்தோம்மா. அதை கொடுத்து அந்த உடையாள படையில இருந்து 16 பேரை செலக்ட் பண்றான். அதுல ஒரு கேரக்டர் தான் குயிலி. குயிலி யாருனாக்கா உடையாள் படைக்கு தளபதியா இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி வேலுநாச்சியாருக்கு மேய்க்காப்பாளராக இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி குயிலியோடைய தகப்பனார் வேலுநாச்சியார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. வேலுநாச்சியாருடைய குதிரை சேனம் இருக்கு இல்லையா, சேனம்னா குதிரை உட்கார்ற சீட் இருக்கு இல்லையா, மேல போற சீட்டு, அதெல்லாம் தைச்சு கொடுக்கறது அவங்களப்பா. அவங்க அம்மா பேர் ராக்குன்னு பேரு, குயிலியோட அம்மா பேர் ராக்கு. அந்த அம்மா சின்ன வயசுலயே வந்து இவங்க கிட்ட சேர்ந்துடுறாங்க, மெய்க்காப்பாளர் இருக்காங்க. அது பிறகு அவங்களுடைய வீரத்தையும் விசுவாசத்தையும் பார்த்து உடையாள் படைக்கு தளபதியா போடுறாங்க. இப்போ இந்த 14 பேரை ஒருத்தரா போறாங்க. இப்ப என்ன பிளான்னாக்க, எல்லாரும் போறது விளக்கேற்றி எல்லாம் வச்சுட்டு வருவாங்க, ஒரு கேரக்டர் மாத்திரம் அந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் மேல சரிச்சுக்கணும். நடுவில் அங்க தூணுக்கு தூண் நிற்பான்ல பாதுகாப்புக்கு, அவன் துப்பாக்கி வச்சு நிற்பான். அவன் யாராவது என்னன்னா வித்தியாசமா பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்தாக்கா அவனை குத்தி கொண்டுறது. அவன் திருப்பி அடிச்சானாக்கா நீ செத்துப்போ. ஒரு சூசைட் தற்கொலை படை மாதிரிதான் இவங்க உள்ள இறங்குறாங்க. பியூட்டி தற்கொலை படைக்கு தானே முன்னின்று போகிறாள். ஆளை ரெடி பண்ணி அமைச்சிட்டு உள்ள உட்காந்துக்கல வேலுநாச்சியார். அந்த அம்மா உள்ள போகுது. அப்படி போறாங்க எல்லாரும், இந்த அம்மா மாத்திரம் எல்லாத்தையும் மேல வந்து ஃபுல்லா சொத நனைஞ்ச பிறகு கடைசி விளக்கு எடுத்து மேல கொளுத்திக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு கத்தி ஆயுத கிடங்குள்ள ஜம்ப் பண்ணி மொத்தமா வெடியுது. ஆயுதங்கள் சிதறி அழிக்குது. இந்த அம்மா ஊத்திக்கிட்டது எண்ணெய், நின்று எரியும். இப்ப என்ன ஒரு எரிச்சல் இருந்திருக்கும், ஆனா அந்த அம்மாக்கு அந்த எரிச்சலாவே தெரியலன்னா, அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தீ எவ்வளவு பெரிய தீ, அந்த தாயக விடுதலைன்ற ஒரு தீ இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசு.